இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் கிரக சஞ்சார நிலைகளை பார்த்தோமானால், திருக்கணித பஞ்சாங்கப்படி 1/10/2020 செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலும், ராகு பகவான் மிதுன ராசியிலும், சுக்கிர பகவான் கடக ராசியிலும், சூரிய பகவான் 16ஆம் தேதி வரை சிம்மத்திலும், புதன் சிம்மத்திலும், குரு பகவான் தனுசு ராசியிலும், கேது பகவான் தனுசு ராசியிலும், சனி பகவான் மகரம் ராசியிலும், சந்திர பகவான் சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். சூரியன் பூரம் 1ஆம் பாதத்திலும், சந்திரன் அவிட்டம் 1ஆம் பாதத்திலும், செவ்வாய் அசுபதி 2ஆம் பாதத்திலும், புதன் உத்திரம் 1ஆம் பாதத்திலும், குரு பூராடம் 4ஆம் பாதத்திலும், சுக்கிரன் புனர்பூஷம் 4ஆம் பாதத்திலும், சனி உத்திராடம் 2ஆம் பாதத்திலும், ராகு மிருகசிரீஷம் 3ஆம் பாதத்திலும், கேது மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலுமாக கிரக சஞ்சாரம் செய்கின்றன இந்த மாதம். இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி விபரமாக பார்க்கலாம். மகரம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்தோமானால், மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் சுமாரான பலன்களையே எதிர்பார்க்க முடியும். சில நேரங்களில் உங்களுக்கு மனக்குழப்பமும் உங்களது செயல்களில் தடுமாற்றமும் ஏற்படலாம். எனவே அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்காமல் நிதானமாக செயல்படுவது மிகவும் நல்லது. புதிய விஷயங்களை தொடங்கவோ அவற்றில் தலையிடவோ வேண்டாம். வெளியூர் பயணங்களையும் தவிர்த்து கொள்வது நல்லது. உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ளுங்கள். சிறு உடல் உபாதைகள் வந்து நீங்கும். தந்தையின் உடல்நிலையிலும் பாதிப்பு உண்டாகலாம். எதிர்பாராத செலவினங்களும் ஏற்படலாம். பொதுவாக உங்கள் முயற்சிகளில் தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். ஆனால் காதல் விவகாரங்களில் கவனமாக இருங்க. தாய் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு. வீடு வாகன சேர்க்கைக்கான முயற்சிகளும் கைகூடி வரும். உங்களில் சிலர் ஆலயங்களுக்கு புனித யாத்திரை செல்லக்கூடும். காதலர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் நீங்கக்கூடும். இந்த நேரத்தில் புதிய காதல் முயற்சிகளை தவிர்த்து கொள்வது நல்லது. உங்கள் காதலில் மற்றவர்களின் தலையீட்டையும் தவிர்த்து கொள்ளுங்கள். இருந்தாலும் மன வாழ்க்கையில் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான நிதி வசதி உங்களிடம் இருக்கும். வீண் செலவுகளை தவிர்த்து கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றையும் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்கும். சேமிப்புகள் குறையவும் வாய்ப்புகள் உள்ளது. எனவே எச்சரிக்கையாக இருங்க. இந்த மாதம் உங்கள் வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பணியில் எழும் அனைத்து சிக்கல்களையும் நீங்கள் துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். உங்கள் உழைப்பும் உயர் அதிகாரிகளால் நன்கு மதிக்கப்படும். இருந்தாலும் சக ஊழியர்களுடன் வெளிப்படையாக பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் தொழிலில் பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். உங்கள் நிர்வாக திறமையால் அனைத்து பொறுப்புகளிலும் திறம்பட செயல்பட்டு நீங்கள் சாதனை படைப்பீர்கள். தொழிலில் ஒரு உயர்ந்த நிலையும் உங்களை தேடி வரக்கூடும். மகர ராசி தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் பல சாதனைகளை படைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் துறையில் நீங்கள் புதுமைகளை புகுத்தி வெற்றி பெறக்கூடும். முக்கியமானவர்கள் சிலரின் ஆலோசனையும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் உழைப்பும் அர்ப்பணிப்பும் பலரின் பாராட்டையும் பெறக்கூடும். இந்த காலகட்டத்தில் உங்களில் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புள்ளதால் உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். யோகா, தியானம் போன்ற பயிற்சிகளும் நன்மை தரும் உங்களுக்கு. இருந்தாலும் நீண்ட நாட்களாக உடல் பாதிப்படைந்த சிலரது உடல்நிலையில் இப்பொழுது நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. சூரியன் உங்கள் ராசியின் 8ஆம் வீட்டிலும் 9ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பாக இல்லை. ராகு உங்கள் ராசியின் 5ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடும். சுக்கிரன் உங்கள் ராசியின் 7ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்கள் உறவுகள் குறித்த விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடும். புதன் உங்களுக்கு கலவையான பலன்களை தருவார். செவ்வாய் உங்கள் ராசியின் 4ஆம் வீட்டிற்கு பெயர்ந்து அதிக வேலை சுமையையும் பதற்றத்தையும் உண்டாக்கக்கூடும். குரு உங்கள் ராசியின் 12ஆம் வீட்டில் சஞ்சரித்து செலவுகளை அதிகரிக்கக்கூடும். சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரித்து உங்களுக்கு கசப்பான அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடும். எதிர்பாரா விதமாக எந்த கிரகங்களும் நல்ல நிலையில் இந்த மாதம் சஞ்சரிக்கவில்லை, கேதுவை தவிர. ஜென்ம சனியின் தாக்கம் இந்த மாதம் நாட்கள் நகர நகர அதிகரிக்கக்கூடும். அடுத்த 7 மாதங்களுக்கு நீங்கள் சோதனை காலத்தில் இருப்பீர்கள். நீங்கள் பொறுமையாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். செவ்வாய் உங்கள் ராசியின் 4ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு தேவையற்ற பயம் மற்றும் பதற்றத்தை உண்டாக்கக்கூடும். குரு உங்கள் ராசியின் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பாக உள்ளது. சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலும் ராகு 5ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு செப்டம்பர் 25க்கு மேல் அதிக மன வலியை ஏற்படுத்தக்கூடும். உங்கள் மகா தசை பலவீனமாக இருந்தால் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடலாம். மேலும் உங்கள் குடும்பத்தினர்களின் தேவைகள் அதிகரிப்பதால் பயணத்தாலும் நீங்கள் தூக்கம் இல்லாத பல இரவுகளை கடக்க நேரிடலாம். உங்கள் பெற்றோர்களின் உடல் நலத்தின் மீது செப்டம்பர் 12க்கு மேல் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. போதிய மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. குரு உங்கள் ராசியின் 12ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு விரைய செலவுகளை அதிகரிக்கக்கூடும். மேலும் சுப காரியங்கள் நிகழ்த்துவதிலும் சுப காரியங்களில் கலந்து வாழ்வதாலும் அதிக செலவுகள் ஏற்படக்கூடும். உங்கள் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகை தருவார்கள். இருந்தாலும் சனி பகவான் மற்றும் செவ்வாய் உங்களுக்கு தேவையற்ற சண்டைகளையும் பிரச்சனைகளையும் உங்கள் குடும்பத்தினர்களுடன் ஏற்படுத்தக்கூடும். உங்கள் குழந்தைகள் புதிய தேவைகளை முன்வைப்பார்கள். இவை அனைத்தும் உங்களுக்கு தூக்கம் இல்லாத இரவுகளை உண்டாக்கக்கூடும். ஜென்ம சனியால் நீங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவீர்கள். மேலும் ராகு உங்கள் ராசியின் 5ஆம் வீட்டிற்கு செப்டம்பர் 25 முதல் சஞ்சரிப்பதால் சில பாதிப்புகள் ஏற்படக்கூடும். எந்த முக்கிய முடிவுகள் எடுக்கும் முன்பும் உங்கள் பிறந்த ஜாதக பலனை பார்த்து பின்னர் செயல்படுவது நல்லது. நீங்கள் புது வீட்டிற்கு குடிபெயரவிருந்தாலும் அதனை செப்டம்பர் 24க்கு முன்னரே செய்ய முயற்சிப்பதும் நல்லது. செப்டம்பர் 25க்கு மேல் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி நடக்கக்கூடும். உங்கள் மனோபலத்தை அதிகரித்து கொண்டு இந்த கடுமையான காலகட்டத்தை நீங்கள் கடக்க முயற்சி செய்ய வேண்டும். காதலர்களுக்கு நீங்கள் விரும்புபவருடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள். இருந்தாலும் உங்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளும் சண்டைகளும் ஏற்படக்கூடும். நல்ல உத்தியோகம் மற்றும் நல்ல நிலையில் வாழ்க்கையில் செட்டிலாவதை பற்றியே உங்கள் சிந்தனை அதிகம் இருக்கும். இதனால் காதல் குறைந்து இருக்கும். மேலும் உங்கள் இருவருக்கும் இடையே 3வது நபர் வருவதால் உங்கள் நிலை மேலும் மோசமாக கூடும். அதனால் புதிதாக எந்த உறவையும் தொடங்கும் முயற்சியை தள்ளி போடுவது நல்லது. உங்கள் பெற்றோர்களிடம் காதல் திருமணத்தை பற்றி பேசும் முயற்சியை தற்போது தவிர்த்து விடுவதும் நல்லது. இதனால் செப்டம்பர் 25க்கு மேல் குடும்பத்தில் சண்டைகள் ஏற்படக்கூடும். திருமணமான தம்பதியினர் அந்யோன்யம் குறைந்து காணப்படுவார்கள். ஜென்ம சனியின் உண்மையான தாக்கத்தை நீங்கள் வரவிருக்கும் மாதங்களில் உணருவீர்கள். அடுத்து வரவிருக்கும் குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதால் நீங்கள் குழந்தை பெறும் திட்டத்தை அடுத்த 8 மாதங்களுக்கு தள்ளி போடுவது நல்லது. நீதிமன்ற வழக்குகள் குறித்த விஷயங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இல்லை. நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்துவதோடு மன உளைச்சலையும் உண்டாக்கக்கூடும். நிலுவையில் இருக்கும் குழந்தை காவல், விவாகரத்து அல்லது ஜீவனாம்சம் போன்ற வழக்குகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பண இழப்புகள் ஏற்படக்கூடும். செப்டம்பர் 25க்கு மேல் உறவுகளில் ஏற்படும் பின்னடைவுகளாலும் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்க நேரிடலாம். எதிர்பாராத விதமாக வரவிருக்கும் மாதங்கள் குரு உங்கள் ராசியின் 2ஆம் வீட்டிற்கு ஏப்ரல் வாக்கில் பெயரும் வரை மோசமாகவே இருக்கக்கூடும். ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் குறித்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் வழக்கினால் உங்கள் சொத்துக்களை இழக்க நேரிடலாம். மேலும் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் இருந்து செட்டில்மெண்ட் பெறும் விஷயங்கள் உங்களுக்கு கடினமான நேரத்தை உண்டாக்கலாம். இந்த மாதம் நாட்கள் நகர நகர நீங்கள் சோதனை காலத்தில் இருப்பீர்கள். ஜென்ம சனியின் தாக்கம் ஏப்ரல் 2021 வரை அதிகமாகவே இருக்கக்கூடும். சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து விடுவது நல்லது. ஏகாதசி நாட்களில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்வதும் நல்லது. சிவனை சனிக்கிழமைகளில் வணங்கி 7:30 சனியின் தாக்கத்தை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஆதித்ய ஹிருதயம் மற்றும் ஹனுமன் சாலிசா கேட்டு ஆரோக்கியத்தை அதிகரித்து கொள்ளுங்கள். பெருமாளை வணங்கி நிதி நிலையில் அதிர்ஷ்டத்தையும் அதிகரித்து கொள்ளுங்கள். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.